அண்மைக் காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதோடு அதற்கு பிரித்தானிய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மாநாட்டில் உரையாற்றிய நிழல் வெளிவகார அமைச்சர் எம் லி ஸ்ரீலங்காவில் மனித உரிமை விடயத்தில் காத்திரமான முன்னேற்றங்கள் ஏற்படாதவரை ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினார் இதேவேளை மாநாட்டில் உரையாற்றிய நிழல் வணிகத்துறை அமைச்சர் ஃபெரி ஹார்டினர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வழங்கிய உறுதிமொழியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீறியிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு கூடாது எனவும் இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் ராயன் கருத்து வெளியிடுகையில் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் வன்னியில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை அந்த மக்கள் ஒருபோதும் மறக்கப்போவதில்லை என குறிப்பிட்டார் தமிழ் மக்களுக்கு எதிராக முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாகவும் ஏனைய பிரதேசங்களிலும் இனப்படுகொலை இடம்பெற்றமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர்

காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்பதோடு நீதி மற்றும் பொறுப்புக் குரலில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் நீதி தாமதப்படுத்தப்படுவது நீதி மறுக்கப்படுவதாகவே அமையும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இம்மாநாட்டில் தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பின் தலைவரான சென் கந்தையா உரையாற்றுகையில் ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பு அலுவலகங்களை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதன் மூலம் தமிழர் தாயக பிரதேசங்களில் வாழும் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை உறுதி அவர் சுட்டிக்காட்டினார் பிரித்தானிய நிழல் அமைச்சரவையைச் சேர்ந்த நிதியமைச்சர் ஜான் மேக்டோனால் வெளிவகார அமைச்சர் எமிலி தான்பெரே வணிகத்துறை அமைச்சர் பெரி ஹார்டினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜான் ட்ராயன் மைக் ரீட்டிங் ஸ்டீபன் டிம்ஸ் லிஸ் மேக்னஸ் டான் பட்லர் தங்கம் டிஃபனையர் மற்றும் தமிழர்கள் அமைப்பின் தலைவரான சென் கந்தையா ஆகியோர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர்